அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது கிராமத்து பழமொழிங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஆணை அப்படின்னா ஆ குட்டல் நெய் ஆ என்பது பசு நெய் என்பது பசுவோட நெய் அப்படின்னு அர்த்தங்க பூனை அப்படிங்கிறது பூவிலிருந்து வருகின்ற நெய் அதாவது தேன் அதை குறிக்கின்ற ஒரு சொல்லுங்க ஒரு காலகட்டத்தில் இந்த ஆணைக்கும் பூனைக்கும் அப்படின்னு இந்த பழமொழி எதற்கு பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தா உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வராமையாக போகும் இன்றைக்கி நீ ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற இன்றைக்கி நீ என்னை வந்து ஏமாற்றிட்ட அதே மாதிரி எனக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஆனால் அது அர்த்தம் இல்லைங்க அந்த பசுவோட நெய் அப்படிங்கிறது ஒரு நாற்பது ஆண்டு காலம் வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதுதாங்க ஆ நெய் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பசுவோட நெய்யை வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ உடல் வந்து அது ஏத்துக்காது இப்போ நாற்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மருந்து உள்ளிட்ட பொருள்களை சாப்பிட்றதுக்கு நமக்கு பூ நெய் என்று சொல்லக்கூடிய அந்த தேன் அந்த பூவிலிருந்து வருகின்ற நெய் அப்படின்னு சொல்லக்கூடியது தேன் தான் அந்த தேன் வந்து பயன்படும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சர்க்கரை வியாதியெல்லாம் இருக்கு அப்போ அந்த தேன் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியல அன்னைக்கு இருந்த மனிதர்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க அப்போ நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆணைன்னு சொல்லக்கூடிய பசுனையை அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூனை என்று சொல்லக்கூடிய தேனை தங்களுடைய மருந்து பொருளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது தேனோடு வச்சு மருந்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் சொல்லப்படுதுங்க அப்போது ஆணைக்கு ஒரு காலம் வந்ததுன்னா கட்டாயம் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் உருவாக்கப்பட்ட பழமொழிதாங்க தாங்க எது ஆனால் இன்றைக்கி எப்படி நம்ம இன்னைக்கு பழமொழிக்கு தொடர்பு எப்படி படம் போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த அர்த்தங்கள் இந்த பழமொழிக்கான அர்த்தங்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளப்படுதுங்க இது மாதிரி நிறைய இன்னும் நிறைய பழமொழிகள் இருக்குதுங்க நாம் அது குறித்து இன்னும் அடுத்து வரப்போகின்ற பதிவுகளில் பார்க்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு ஒரு புதிய செய்தியோட அதாவது பழமையான செய்தியாக இருந்தாலுமே ஒரு புதுமையான நோக்கத்தோடு நம்ம பார்க்கலாங்க மிக்க நன்றி